Honda bike, Honda Hornet 2.0 bike. பைக் பார்க்கும்பொழுது செம சூப்பராக நல்ல லுக்காகவும் இருக்குது, சைடில் பார்த்தாலும் செம்ம அருமையாக இருக்குது, வண்டி செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வண்டி வந்து ஒரு ட்ரெஸ் டைப் பண்ணி பார்க்கும்போது செல்ஃப் ஸ்டார்ட் லைட்டாக தொட்டு பார்த்தோம், அப்படி அழகாக ஸ்டார்ட் ஆகுது. வண்டி கொஞ்சம் கூட அதிரல, சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்இடி லைட் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல பயங்கர வெளிச்சமாக இருக்குது, பகல் டைம்லேயும் நல்லா வெளிச்சம் வருது. வண்டியோட டயர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, வண்டி வந்து நல்லா இருக்குது. சீட் நல்ல பெரிய சீட் ரொம்ப லென்த்தாக இருக்குது. பெட்ரோல் டேங்க் ஃபியூல் டேங்க் வந்து 12 லிட்ரு பிடிக்குங்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. சாவி வந்து பெட்ரோல் டேங்கில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முன்னாடி இருக்கிற மாதிரி, செம ஸ்மூத்தாக இருக்குது. ஆன் பண்ண உடனே வந்து டிஜிட்டல் மீட்டர் வந்து செம்மையாக காட்டுது, அப்படி சவுண்டோடு வருது கார் சவுண்ட் பண்ணுற கார் ஆன் பண்ணுற மாதிரி. அடுத்தது வந்து என்ஜின் டைப் செம சூப்பராக இருக்குது, பார்க்கும்போது அவ்வளோ நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து டெஸ்டாக எடுத்துகிட்டு போயிருந்தேன், சவுண்டு கொஞ்சம் கூட வரல, ஒரு அதிக சத்தமோ அதிர்வோ எதுவுமே இல்லை, ஸ்டாண்ட் ஈஸியாக வண்டியில் போடலாம். வண்டியோட சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது, பெரிய குழி பள்ளத்தில் விட்டால் கூட அப்படியே அழகாக உக்காந்து இருந்திருக்குது, அந்தளவுக்கு அடி கொஞ்சம் கூட டக்கு டக்குன்னு அடி விழுவும் அது கூட இல்லை. டயர் ரொம்ப நல்லா இருக்குது கீழே, அது அதேமாதிரி பேக் சைட் டிஸ்க் பிரேக் வந்து ரொம்ப செம ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது பார்த்தாவே. அப்புறம் எல்இடி லைட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த லைட் வந்து பேக் சைட் லைட் தெரியுது. ரொம்ப ஃப்ரண்ட் அண்டு பேக் பிரேக் அடித்த உடனே வண்டி நல்லா நிற்குது, நல்லா வேகமாக ஒரு 60-65 போய் டக்குன்னு அடித்த உடனே ஃபியூ செகண்ட்ஸில் வண்டி நல்லா நின்றுடுச்சு, நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு சைடு மிரரும் செம லுக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இண்டிகேட்டர் அவ்வளோ நல்லா அழகாக இருக்குது, சின்னதாக க்யூட்டாக இருக்குது. அப்புறம் என்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் கூட அதிர்வு ஏற்பட மாட்டேங்குது, அதுதான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது 4-stroke என்ஜின் சொல்லி ரொம்ப நல்லா இருக்குது. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம், நல்லா ஃபாஸ்ட்டாக விட்டால் வண்டி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகுது, கியர் வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக விழுவுது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டக்கு டக்குன்னு சவுண்ட் எதுவுமே வரல, ரொம்ப நல்லா இருக்குது. பைக்கோட மைலேஜ் வந்து 57 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து வண்டியோட ரேட் வந்து 164 சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டும் ஓகே, வண்டி செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது.